தந்தை உடக நேயர்களுக்கு வணக்கம் இசையமைப்பாளர் ஆனந்த கீதன் அவர்களை நாம் நேர்காணப் போகிறோம் வணக்கம் ஆனந்த் வணக்கம் தல மகிழ்ச்சி உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி எனக்கும் ரொம்ப இசைத்துறைக்கு இசைத்துறையில் நீங்கள் எப்படி வந்தீங்க அது உங்களை உங்களை தூண்டினது யாரு என்னுடைய சொந்த ஊர் வந்து மதுரை அங்கிருந்து நான் வந்தேன் எனக்கு இன்ஸ்பிரேஷன் வந்து என்னோடய அப்பா ஏ எஸ் சுவாமிநாதன் மறைந்த சுவாமிநாதன் அவர்கள் அவங்களும் கிறிஸ்தவ உலகத்தில் பெரிய இசையமைப்பாளராக இருந்தவங்க ஹார்மோனியம் வாசிக்கிறதுல ரொம்ப சிறப்பானவங்களும் ஆமாம் அப்பா வந்து ஹார்மோனியம் ஸ்பெஷலிஸ்ட்டு பிளஸ் அக்கார்டின் ஸ்பெஷலிஸ்ட்டு மெல்லிசை மன்னர் எம்எஸ் விஸ்வநாதனுடைய குழுவில் வந்து அப்பா வந்து அக்கார்டின் பிளேயராக ரொம்ப வருஷங்கள் பல திரைப்பட பாடல்கள் வாசித்திருக்காங்க தமிழ்நாட்டிலே முதன் முதலாக இசை கச்சேரி ஆரம்பித்தது வந்து மதுரையில் டிவிஎஸ் கம்பெனி தான் அவங்க தான் டிவிஎஸ் இசைக்குழுன்னு ஆரம்பித்தது அந்த ஆர்கெஸ்ட்ராவுடைய லீடர் அப்படின்ற பெருமை எங்கோட அப்பாவுக்கு உண்டு தமிழ்நாட்டில் எங்கே கச்சேரி நடந்தாலும் எம்எஸ் விஸ்வநாதன் அவருக்கு வந்து வாசிக்கக்கூடிய இசைக்குழு வந்து டிவிஎஸ் ஆர்கஸ்ட்ரா தான் அதனால வந்து அப்பா வந்து எம்எஸ் விஸ்வநாதனுக்கு ரொம்ப க்ளோஸ் பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்டு ஏன்னா இப்போ பாடல் எல்லாம் ஒளிப்பதிவுக்கு வந்து ஒரு

அவருடைய நண்பர் ரெண்டு பேரும் கம்பெனி விட்டு வெளியே வந்துட்டாங்க என்ன செய்யறதுன்னு தெரியாமல் போது ஒரு எம்எஸ் விஸ்வநாதனுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறாங்க நாங்கள் இந்த மாதிரி வேலை எங்களுக்கு இதாகிடுச்சி நாங்கள் மிசிஷனாக இருக்கோம் எங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால் ஏதாவது ஏதாவது நீங்கள் ஒரு ஐடியா கொடுங்க அப்படின்றதுல எம்எஸ் விஸ்வநாதன் உடனே தந்தி அடிக்கிறார்

தந்தி வந்திருக்கு சொன்னாவே உடனே ஒப்பாரிச்சிருவாங்க வச்சிருவாங்க வீட்டில் பொம்பளை எல்லாம் சரி பல பல வயசானவங்களுடைய முகம்லாம் யாத்துக்கு வரும் இவங்க நேரம் கிளம்பி சென்னைக்கு வந்து எம்எஸ் சாத்துட்டாங்க இம்மிடியேட்டா அன்னைக்கு வந்த அன்னைக்கே ஏவிஎம் ஸ்டுடியோல ரெக்கார்டிங் ஆரம்பிச்சிட்டாங்க நான் வந்து இதை வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு எங்கள் அப்பா இறந்து அதுக்கப்புறம் சாலி கிராமத்தில் ஒரு டெத்துக்கு போயிருக்கும் போது அவர் வந்திருந்தார் ஐயா இந்த மாதிரி உங்கள்ட்ட ரெண்டு நிமிஷம் பேசணும் பேசினார் அப்ப எங்களோட அப்பா உங்கள்கிட்ட தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு யாரு கேட்டாரு சுவாமிநாதன் நீ சுவாமிநாதன் வந்து உங்க அப்பா கொஞ்சம் கோவக்காரர்ப்பா அவர் மட்டும் கொஞ்சம் கோவப்படாமல் இருந்திருந்தாருன்னா நேரத்துக்கு சூப்பராக இருந்திருப்பாருப்பா வேற லெவலில் இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தார் சோ இதெல்லாம் சொல்லலாம் அப்பா கூட கிட்டார்ஸ் வந்துட்டாங்க வந்துட்டு இங்க வரைய எம் எஸ் கூடயே இருந்து ஏற்பட்ட படங்கள் வாசித்தாங்க அதுல புகழ்பெற்ற படங்கள் எல்லாம் இந்த ஓகோந்தன் பேபி அதெல்லாம் அப்பா அக்காலிங் வாசதுதான் ஸோ இது அவங்களுடைய பொற்காலம் அவங்க வாழ்ந்து அவங்க அதுக்கப்புறம் சினிஃபீல்டு வேணாம்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா ஒரு ஏதோ ஒரு ஒரு வேகத்தில் வேணாம்னு சொல்லிட்டு நம்ம போயிடுறோம்னு சொல்லிட்டு திரும்ப போய் டிவிஎஸ் கம்பெனிலே போய் எங்கள் அப்பா வேலை கேட்டவர்னா எங்கள் அப்பாவோட நேர்மைக்காக உண்மையாக உழைச்சதுனால எங்கள் அப்பாவுக்கு திரும்பவும் வேலை கொடுத்து ரிட்டையர் ஆகிற வரை எங்கள் அப்பா டிவிஎஸ்லேயே இருந்தாங்க அந்த காலகட்டத்தில் தான் கிறிஸ்தவ உலகத்தில் வந்து இங்க ஒண்ணுமா யாராவது ஒருத்தவங்க பாட்டு போடுவாங்க அப்ப அந்த பாடல்கள்லாம் வெளியே வரணும்னா அந்த பங்குச்சாமியாரும் அந்த சேர்ந்துதான் அவங்க ஒப்புதல் இல்லாம வெளியே அந்த காலத்து கட்டத்துல ஒரு லேமனா இருந்து போராடி ஒரு பாட்டை உருவாக்கணும்ன்றது வந்து பெரிய சாதனை இன்னைக்கு எங்க அப்பாவுடைய பாடல்கள் தான் இன்னைக்கு உலகங்களும் உலகெங்கும் எங்க போனாலும் ஆஹ் அப்பாவுடைய பாடல்கள் பலிபிடத்தில் வைத்தேன் நின்னை அது ஃபாதர் பெர்க்மான்ஸ் எழுதின பாட்டு அப்பாவும் அவரும் சேர்ந்து ஒரு பத்து கேசட் போட்டாங்க ஆனந்த ராகங்கள்னு அந்த காலத்தில் வந்தது அது ரொம்ப ஃபேமஸ் ஆனது அவர் நிறைய பாட்டு எழுதுவார் அதில் பழிப்பிடத்தில் வந்து அவர் லிரிக்ஸ் எழுதி அப்பாட்டின் போட்டது அதே போல் தேடு அன்பு தெய்வம் அப்படின்னு ஒரு பாட்டு நிறைய இந்த மாதிரி அகவி இருந்தா அகைய நிறைவாவா இதை விட முக்கியமானது அட்ரேஷனில் வந்து பாடக்கூடிய உலகங்கும் பாடக்கூடிய ஒரு பாட்டு இருக்கு அன்பின் தேவனர் கருணையிலே அது வந்து ஏற்கனவே வந்து ஜிக்கி கூட நல்லா இருக்கு ரெண்டு மூணு வரி பாடுங்களை கட் கட் பண்றீங்க இல்லை இல்லை நமக்கு லிரிக்ஸ் மூணு வரி அன்பின் தேவனர் கருணையிலே அழியா புகழுடன் வாழ்பவரே ஸோ இந்த மாதிரி அந்த டியூன்லாம் காலத்துக்கு இன்றைக்கும் எங்கே போனாலும் எந்த ஊருக்கு போனாலும் நான் பஹ்ரீன் போயிருக்கும்போது அங்கே சென்ட் ஜோசப் சர்ச் நினைக்கிறேன் அங்கே போயிருக்க போகிறேன் அங்கே ஒரு பாட்டு பாட்டுக்கேன் எங்கள் அப்பாவோடைய பாட்டு பாட்டுருக்காங்க எனக்கு அந்த ஃபாதர் யாருன்னே தெரியாது நான் போய் அந்த ஃபாதர் போய் பிளஸ்ஸிங் வாங்க போகும்போது ஃபாதர் இந்த பாட்டு எங்கள் அப்பாவுடைய பாட்டு அப்படின்னு அப்படியா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு அந்த பாட்டை திரும்ப பாட சொன்னார் நான் கொயர் மாசன்னு சொன்ன உடனே ஆர்கன் ஆர்கனிஸ்ட்டை வர வச்சு பெரிய பியானோ வச்சுருக்காங்க பியானோ திறந்து வாசிக்க வச்சு பார்த்தா அதுக்கப்புறம் நான் இருந்த ஒரு ரெண்டு மாதமும் அங்கே நான் தான் வாசிக்கிட்டு இருந்தேன் சென்னையை தான் வாசிக்க வச்சாங்க ஸோ அதனால கடவுள் கொடுத்த பெரிய கிருபை இது வந்து கடவுள் கொடுத்த ஒரு பெ பெரிய பணி இறை இசை பணி அப்பா வழியில் தான் நான் இப்போ வந்தேன் வந்து இல்லைப்பா அந்த நேரத்தில் நீங்கள் படிக்கணும்லாம் உங்களுக்கு தோணலை இசைத்துறையில் போகலான்னு இப்படிலாம் விடவே முடியாது வீட்டில் வந்து பயங்கர ஸ்ட்ரிக்ட் ஏன்னா எங்கள் குடும்பத்தில் எல்லாருமே ஆசிரியர்கள் சரி அப்பா மட்டும்தான் தான் இந்த இதில் துறைக்கு வந்தாங்களே ஒழிய அப்பாவுடைய கூட பிறந்தவங்க சகோதர சகோதரிகள் அத்தனை பேரும் டீச்சர்ஸு ஹெட் மாஸ்டராக இருக்கிற இருக்கிறவங்க அதனால எங்கள் வீட்லையும் எல்லாரும் நல்லா படித்தவங்க அதனால படிப்பு ரொம்ப முக்கியம்ன்றது வந்து முக்கியத்துவம் கொடுத்துட்டாங்க நான் அதனால பாலிடெக்னிக் முடிச்சேன் அதுக்கப்புறம் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி பிகாம் பண்ணேன் இதெல்லாம் முன்னே இசைக்கு நான் வந்து நான் வரும்போது எட்டு வயசுல வந்தேன் எட்டு வயசுல முத முதல்ல மதுரை சென்மேர்ஸ்ல மாசில் ஆர்கன் வாசிக்கிறேன் அந்த பெடல் அந்த காலத்துல பெடல் கீபோர்ட்லாம் கிடையாது அப்பா தான் சொல்லி கொடுத்தது வீட்டிலயே சொல்லிக் கொடுப்பாங்க அப்போ ஒரு காலத்துலன்னா நான் ஒரு அஞ்சு ஆறு வயசு இருக்கும்போதே போதே சொல்லிக் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சேன் அப்போ வீட்டிலேயே ஒரு பெரிய பெடல் ஆர்கன் எங்க வீட்டில இருந்துச்சு எங்க அப்பா அதை ரிப்பேர் பண்றது சரி செய்யறதுல வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட் அதனால நிறைய சர்ச்சஸ்ல இருந்து எங்க அப்பாவுக்கு வந்து கொடுத்து விடுவாங்க அது எல்லாமே எங்க வீட்டில தான் இருக்கும் ஸோ அந்த ஆர்கன் வாசு வாசி பெடல் வச்சு வாச்த்து வாசி பழக்கம் அந்த காலத்தில் ரொம்ப ஆசைப்பட்டு என்னென்னா ஒரு 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 சிம்பனி மியூசிக் எங்கள் அப்பா வந்து அந்த காலத்தில் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க அதை கண்ணை கட்டிவிட்டு துணி வச்சு கச்சி போச்சு கண்ணை கட்டிவிட்டு வாசிக்கணும் இதை வந்து டெய்லி வாசி 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 வாசு பழக்க போய் வீட்டுக்கு எந்த சொந்தக்கார வந்தாலும் சரி போஸ்ட் பண்ண வந்தாலும் சரி உட்கார வச்சு வாசிக்க வச்சிருவேன் வாசிடுவேன் இதை பாரு இதை பாரு இதை பாரு அவ்வளவு ஆர்வம் பண்ணுவீங்களா இல்ல அப்பா சொல்லுவாங்களா இல்ல இல்ல வீட்டுக்கு சொந்தக்காரம் வந்துட்டானா போதும் இல்ல உட்கார 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 நான் வாசிக்க போறேன் வாசிக்க போறேன் அப்படின்னு உடனே ஒரு துணி எடுத்து கண்ணை கட்டிட்டு உட்காந்து வாசித்து காட்டுவேன் எனக்கு அதுல ஒரு சந்தோஷம் அது வந்து ஏன்னா அப்பா அப்பாவுடைய அப்பா வந்து பொட்டிக்காரர் சந்தானம்ன்ற பேர் அவங்க பேர் அவங்க வந்து நாடகத்தில் நாடகத்துறையில் அவர் வந்து இந்த நாடகங்களுக்கு ஹார்மோனியம் வாசிக்கிறவர் அந்த காலத்தில் வந்து பாடுவாங்க பயங்கரமாக பாடுவாங்க அதனால அந்த மியூசிக் பிளட்டு அவற்றில் வந்து அப்பாவுக்கு வந்து அப்பா வந்து அப்பாவுக்கு மியூசிக் சொல்லி கொடுத்ததெல்லாம் வெளிநாட்டு சாமியார்கள் அந்த காலத்தில் இருந்தால் ஃபாரின் பிரிஸ்ட் அவங்க அவங்களோடய இருந்ததுனால இரு அப்பா வெஸ்டர்ன் எல்லாம் கற்றுக்கிட்டாங்க கர்நாடிக் எல்லாம் கற்றுக்கிட்டாங்க ஸோ அப்படி வந்ததுனால அப்பா வழியாக எங்களுக்கும் வந்துருச்சு நான் வந்து எட் எட்டு வயசில் சர்ச்சில் வாசிக்க ஆரம்பித்தேன் அதுக்கு முன்னாடியே எங்கள் ஏரியாவில் ஒரு பான்சிங்னு ஒரு கிட்டாரிஸ்ட் இருந்தார் மியூசிக் டீச்சர் அவர்கிட்ட போய் என்னை கொண்டு போய் ஆறு வயசில் விட்டுட்டாங்க அப்போ பார்த்தீங்கன்னா கிட்டார் வாங்கி கொடுத்தாங்க நான் கிட்டாரை பார்த்தா கிட்டார் நிற்கும் நானும் அதுவும் ஒரே ஹைட்டில் இருப்போம் கிட்டார் நானும் ஒரே ஹைட்டில் இருப்போம் நான் கிட்டாரை தோளில் மாட்டி நடந்து போவேன் அப்போ நிறைய பேர் பண்ணுற கமெண்ட் என்ன தெரியுமா ஒரு கிட்டார் நேரம் கிட்டாரை தூக்கிட்டு போதும்பாங்க வந்து ஒரே மாதிரி இருப்பேன் கண்டு அதுவும் குண்டு நானும் குண்டு பொது போதில் இருப்பேன் ஸோ இந்த மாதிரி ஒரு இதில் வந்து ஒரு கிட்டார் வாசிக்க ஆரம்பித்தேன் கீபோர்டு பழக ஆரம்பித்தேன் சர்ச்சில் போய் அந்த எட்டு வயசில் நான் போய் அகவிருந்தாகன்னு ஒரு பாட்டு திருவருந்து பாடல் அது பாடல் வாசிக்கிறேன் எனக்கு வந்து சர்ச்சில் ஆர்கன் பெரிய ஆர்கன் அந்த ஆர்கன் கால் எட்டர் எனக்கு வந்து சேர் போட்டு உட்காந்து வாசிக்கிறேன் ஏன்னா கால் எட்டல் வரேன் எங்கள் அப்பா கீழே உட்காந்து கையை வச்சு பெடல் அமுக்கிறாரு சத்தம் வர்றதுக்காக ஏன்னா தாம்பிள்ள அப்படின்னால அவர் கால் படுற கால் வச்சு அமுக்க கையை வச்சு அமுக்கிறாரு நான் வந்து நான் ஒரு நல்லா ஆசை தீர வாசிக்கிறேன் அது ஒரு பெரிய எயிட்டி எயிட் கீஸு ஆர்கன் மொத்த சர்ச்சுக்கு சென்மேரி சர்ச்சுக்கே ஒரே ஒரு ஆர்கன் தான் எலக்ட்ரானிக் கிடையாது எதுவும் கிடையாது மேனுவல் தான் அப்படி ஒரு சவுண்டு இன்னைக்கும் அந்த ஆர்கன் சென்மேர் சர்ச்சில் இருக்குது ஆகி அப்படியே இருக்குது சரி பண்ணுறதுக்கு யாருமே இல்லை எங்கள் அப்பா மட்டும்தான் அது வருஷத்துக்கு ஒரு தடவை பிரித்து மேய்ஞ்சு சரி பண்ணி கொடுப்பார் அது ஒரு காலம் அப்புறம் அப்பா இறந்ததுக்கு அப்புறம் எண்பத்தெட்டில் இறந்துட்டாங்க அப்புறம் நாங்கள் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அப்பாவுடைய ஃப்ரெண்டு வந்து சொல்லிட்டு இருந்தார் நான் நடுவில் என்னை சந்தித்து என்னடா பண்ணுறா அப்படின்னு இந்த மாதிரி கம்பெனியில் வேலை பார்த்துருக்கேன் டே உங்கள் அப்பா எவ்வளோ பெரிய ஜீனியஸ்ஸு எவ்வளோ பெரிய மேதை உங்கள் அப்பா இப்போ நீ இப்படி போய் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்க என்னோடய நண்பன் ஒருத்தருக்கு கீபோர்ட் பிளேயர் தேவைப்படுது ஆர்கெஸ்ட்ராவுக்கு தேவைப்படுது நீ போய் பாசி அப்படின்னாரு எனக்கு பாட்டே தெரியாது கச்சேரி பாட்டு எதுவுமே தெரியாது அப்படின்னு நான் சொல்கிறேன் நீ போ உங்கள் அப்பாவோடைய பிளஸிங் உனக்கு பெரிய லெவலில் நீ வருவ நீ அப்படி சொல்லி என்னை கொண்டு போய் ஒரு ஆர்கெஸ்ட்ராவில் இழுத்து விட்டார் அங்கே போன ஒரு லிஸ்ட்டே வருது ஆர்கெஸ்ட்ராலாம் இல்லை போனரம் மொதல் படம் அப்போ வந்து ரொம்ப ஹிட் இந்த மகளிர் மட்டும்னு ஒரு படம் வந்துச்சுல அதில் இருந்த ஒரு பாட்டு ரொம்ப ஹிட்டு இந்த கறவை மாடு மூணு கால மாடு ஒன்றுன்னு ஒரு பாட்டு இருக்கும் அந்த பாட்டு தான் கச்சேரியில் மொதல் முதல்ல வாசித்தது சரி ஸோ இதெல்லாம் தாண்டி மதுரையில் இருந்து சென்னை வந்து பல கஷ்டங்களைப்பட்டு சென்னைக்கு வந்து நிறைய கச்சேரிகள்லாம் வாசி ஆமாம் ஆமாம் நிறைய கச்சேரி இங்கே வந்து நிறைய கச்சேரி வாசித்தோம் வந்து வந்த இடத்துல தங்குறதுக்கெல்லாம் எங்களுக்கு இடமே இல்லை அப்போ எங்களுக்கு ஒரு ரொம்ப எங்களுக்கு ரொம்ப ஆதரவு கொடுத்து எங்களுக்கு செஞ்சது வந்து நல்ல உள்ளம் அவர் அவர் பேர் தளபதி வந்து புரியுதா அவரை தான் நான் காலத்துக்கும் நினைவு கூறுவேன் அது வந்து உண்மையை சொல்லுவேன் ஆமா அது இவர் தான் நீ நினச்சாதீங்க இவரு கிடையாது ஆமா இவர மாதிரியே இருப்பார் இதே ஹேரு இதே ஹேரு சட்டை மட்டும் மாற்றியிருப்பாரு வேற சட்டம் போட்டிருப்பாரு வந்து அப்பா சஃபாரி போட்டிருப்பாரு அவர் தளபதி நான் சொல்கிற தளபதி வந்து சஃபாரி போட்டிருப்பாரு ஆமாம் அதனால நான் அதை வந்து வாழ்நாள் முழுவதும் டில்மை லாஸ்ட் ப்ரேத் நான் வந்து நன்றியோடு நினச்சி பார்ப்பேன் அப்படிலாம் இருந்து வந்து நாங்கள் வந்து மெட்ராஸ் வந்த நேரத்தில் எங்களுக்கு வந்து தங்குறதுக்கு இடம் கிடைக்காம அதெல்லாம் பெரிய பெரிய காமெடி இந்த சினிமாவில் கூட வரல நீங்கள் இசைத்துறையில் இருக்கும்போது நான் உங்களை சந்தித்தது வந்து நம்ம கருணாஸ் அவங்களோட இசை கச்சேரியில நீங்கள் வாசிட்டு இருந்தீங்க ஆமாம் கருணாஸ் வந்து எனக்கு ரொம்ப வருஷம் நண்பன் வந்து ரொம்ப நல்ல நண்பன் அருமையான நண்பன் அது நாங்கள் நாங்கள் நகமும் சதயமாக இருந்தோம் ஸோ காலங்கள் எல்லாமே மாறிடுச்சு இன்னைக்கு அவங்க பெரிய லெவலில் நிறைய வெளிநாட்டுக்கு போனோம் வெளிநாட்டுக்கு போனோம் அங்கே நிறைய ஹோட்டல்ஸில் வாசித்தோம் அது உள்ள ஒரு காலம் அது முடிஞ்சு போச்சு அதெல்லாம் முடிஞ்சு பல நாடுகளுக்கு போயிட்டு வந்தோம் முடிஞ்சு ஆமாம் இப்போ ஒளிப்பதிவு நீங்கள் வந்து ஒளிப்பதிவில் இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயரா ஆமாம் இப்போ உள்ள போனீங்க யார் அது தொண்ணூற்றி எட்டில் ஒரு ஆல்பம் எங்கள் சர்ச்சுக்காக பண்ணோம் அது வந்து ஒரு என்ன சொல்கிறது வந்து இளங்கன்று பயமரியாதுன்னு சொல்லுவாங்கள் அந்த மாதிரி அதனால் என்னன்னே தெரியாமையே ஒரு கீபோர்டு ஒரு ஃபாரின் இது சிங்கப்பூரில் இருந்து ஒரு ஓஎன் டப்ளியூ கீபோர்டு கொண்டு வந்தேன் அந்த கீபோர்டில் வந்து உடனே சீக்வன்ஸ் பண்ணுறது எப்படி என்னோடய அண்ணன்ட்ட கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டேன் தெரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து ஒரு ஒர்க் பண்ணி ஒரு சாங் உருவாக்கி ஒரு ஆல்பம் பண்ணிணோம் சர்ச்லேருந்து பண்ணோம் அப்போ அதில் வந்து ஹரிணி வந்து ஒரு சாங் பாடினாங்க மணி மாடமின்னு ஒரு சாங் பாடினாங்க அது பயங்கர ஃபேமஸ் ஆயிடுச்சு அந்த ஆல்பம் வந்து அது யாரு அது நான் தான் எழுதுனது அது பாட்டு எழுதுனது நான் தான் மணி மாடமே மலைக்கூடமே பாரிஜாதமே மனக்கோவிலில் விளக்கேற்றினேன் தூங்குபாலனே இப்போ போகுங்க இது ஒரு கிறிஸ்மஸ் பாடல் தாலாட்டு பாட்டு இன்னைக்கு நிறைய ஊர்களில் இந்த பாட்டு தான் வந்து காம்படிஷனுக்குன்னா இந்த சாங் தான் போகும் இத்தனை வர தொண்ணூத்தெட்டுலேருந்து இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ஏகப்பட்ட இடத்துல நான் இந்த பாட்டு ஃபுல்லாவே இந்த பாட்டு எங்கெங்க பாடுறாங்களோ அங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்துருவாங்க இந்த மாதிரி இன்னும் ஒரு திறமை என்னன்னா நீங்களே எழுதிடுவீங்க நானே நிறைய பாட்டு எழுதுவேன் அது வந்து அப்பா எழுதி இருக்காங்க அந்த மாதிரி இல்லை அப்பா இசை இல்லை அப்பா இசையமைக்கிறது மட்டும் தான் கூட ஆமா கடவுள் எனக்கு கொடுத்த ஒரு ஒரு க இது வந்து அப்ப என்னன்னா எனக்கு வந்து இளையராஜாவுடைய பாடல் ஒரு பாட்டு வருது ரிலீஸ் ஆகுது அப்படின்னா நான் மதுரைய இருந்தப்போ என்னன்னா நான் ஒரு கம்பெனியில வேலை பார்த்துட்டு இருந்தேன் இப்போ என்ன செய்வன்னா என்னோட டைம் நேரத்துல ரெஸ்ட் டைம் நேரத்துல அங்க உட்காந்து ஒரு ரிப்போர்ட் பேப்பர் இருக்கும் ரிப்போர்ட்டிங் பண்றதுக்கு ஒரு பிரிண்ட் அவுட் பேப்பர் இருக்கும் அதுல ஒரு சைடு பின்பக்கம் பின்பக்கம் இருக்கும்ல நான் உட்காந்து பேப்பரா எடுத்து எடுத்து பாட்டா எழுதிட்டு இருப்பேன் கண்ணாபின் பாட்டு எழுதுவேன் ஒரு சினிமா பாட்டு இளையராஜாட்டருந்து வந்துச்சுன்னா அன்னைக்கு ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுங்களேன் அப்போ வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு பாட்டு இருக்கு உடனே அந்த ட்யூனை வச்சு இளையராஜா மட்டும் தான் டியூன் போடுவாரா நானும் போடுறேன் பாரு நான் ஒரு டியூன் போடுவேன் அதுவும் இப்போ வந்துடும் நல்லா வந்துடும் வந்துடும் இதில் கூடுதல் சிறப்பாக எனக்கு டியூன் வரும்போதே லிரிக்ஸ் வந்துடும் லிரிக்ஸ் வரும்போது டியூன் வந்துடும் ரெண்டு சேர்ந்து சைமன் எனக்கு எனக்கு இருக்கும் அப்படி பாட்டாக எழுதி எழுதி வச்சு இவ்வளோ பேப்பர் ஒரு ஐம்பது அறுபது பாட்டு எழுதி சேர்த்து வச்சுருந்தேன் கிளிக் பண்ணி வச்சுருந்தேன் இதோ ஒரு நாள் வந்து பாட்டு நடிச்சிருக்கும் போது பின்னாடி இருந்து ஓனர் வந்துட்டார் அந்த கம்பெனி ஓனர் பார்த்துட்டார் பார்த்துட்டார் அப்படியே பேப்பர் வாங்கினார் எல்லா பேப்பரையும் மொத்தமாக கலெக்ட் பண்ணார் போகும்போது என்னை பார்த்துட்டு போ தம்பி அப்படின்னாரு உடனே சின்ன தெரிஞ்சு போச்சு எனக்கு வந்து சரி இன்னையோடு முடிஞ்சு போச்சு அப்படின்னு அவர் போகும்போதே பக்கத்தில் ஆளுகள்லாம் சொன்னாங்க மாப்பிள்ளை சங்கு ஊதிட்டாங்கடா உனக்கு அப்படின்னாங்க ரைட்டு எனக்கு பக்கு பக்குன்றி ஏன்னா அன்னைக்கு சம்பளம் வந்து எவ்வளோ தெரியுமா நம்ப மாட்டீங்க வெறும் நானூறுரூவா ஒரு மாதம் சம்பளம் நானூறுரூவா அந்த காலத்துக்கட்டில் தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணு அந்த பீரியடுது ஸோ போச்சு இந்த நானூறுவாயும் போச்சே அப்படின்ற சரி போனேன் நைட்டு எட்டரை மணிக்கு வெளியே கிளம்பும்போது உங்கள் பாட்டு இலங்கைலாம் எழுதிட்டுக்கிறேன் பார்த்தேன் ரொம்ப நல்லா எழுதிக்கிங்க ரொம்ப நல்லா இருக்கீங்க இது வந்து ரிப்போர்ட் பேப்பரு இது பல பேருக்கு உபயோகமாக வேண்டிய பேப்பர் இதில் நீங்கள் பாட்டு எழுதிங்களா இத்தனை பேப்பர் என்னை பிரிண்ட் அவுட் நடிக்கிறதுக்கு திரும்ப எனக்கு செலவாகும் அதனால் பாட்டு எழுதலாம் இருந்தால் இனிமேல் இங்கே இனிமேல் இதிலிருந்து எழுதுங்க சொல்லிட்டு அந்த சோஃபாவுக்கு பின்னாடி இருந்து ஒரு ஒரு கொத்து பேப்பரை எடுத்து கையில் கொடுத்தாரு அது என்னன்னு பார்த்தா டைப்ரைட்டிங் பண்ணுறதுக்கு ஏஎஸ்டிஎஃப் ஜிஎஃப் அடிக்கிறதுக்கு ஒரு சாணி பேப்பர் வைப்பாங்க தெரியுமா அந்த காலத்தில் அந்த பேப்பர் ஒரு காக்குல பேப்பரை வாங்கி வச்சிருக்காரு வாங்கிட்டு வர சொல்லி அந்த பேப்பர் ரப்பர் பண்ணி சுற்றி எனக்கு கையில் கொடுத்து இனிமேல் பாட்டு எழுதலாம் வேலை போகலை வேலை போகலை அப்படி இல்லைன்னுட்டார் இனிமேல் பாட்டுடா இருந்தால் இது எழுது தம்பி ரிப்போர்ட் பேப்பர் தைச்சியை தொட்டுறாதீங்க அது வேணும்னாரு சாரி சார் ஒன்று நல்லா பாட்டுருந்தீங்க நீங்களாம் இங்கே இருக்க இங்கே இருக்க வேண்டிய ஆளே கிடையாது உங்களுக்குலாம் திரைத்துறை தான் நீங்கள் போகணும் அதனால சென்னைக்கு போகணும் என் ஃப்ரெண்டு டாக்டர் அங்கே ஒருத்தர் இருக்காரு நான் நம்பர் தர்றேன் நீங்கள் நேராக சென்னை கிளம்புங்க வேலையெல்லாம் விட்டுருங்க இதெல்லாம் விட்டுருங்க அப்படின்ட்டு நானூறுவா சம்பளம் கொடுத்துட்டு அடிஷ்னலாக எண்ணூறு ரூபாய் அடிஷ்னலாக கொடுத்தாரு ரெண்டு மாதம் நீங்கள் சமாளிக்கணும் அதுக்கு வீட்டில் நீங்கள் அதுக்கு இந்த வேலை தேடி அங்கே போகிற நேரத்தில் ரெண்டு மாதத்துக்கு வருமானம் இல்லாமல் நிற்கக்கூடாது உங்கள் அம்மா அம்மாவை கஷ்டப்படக்கூடாதுனால வீட்டுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு போங்க கையில் கொஞ்சம் காசு வச்சுக்கோங்க நேராக போங்க நான் அவருக்கு ஒரு கடிதம் கொடுத்துட்றேன் கடிதம் அனுப்பிடுறேன் உங்களுக்கு கையில் ஒரு கடிதம் தரேன் நேராக போய் பாருங்க அப்போ அவர் தான் நீ சென்னைக்கு அனுப்பிவிட்டது இந்த மாதத்தோடு நின்றுக்கு நின்றுக்கங்க தம்பி நீங்கள் அங்கே அங்கே கிளம்புங்க அங்கே போங்க அங்கேயும் போய் உங்களை சர்வே பண்ணுறதுக்கு இதாக இருக்குன்னா சொல்லுங்க என்ன மாதிரி இதே கம்பெனி சென்னையிலே இருக்கு நான் அங்க இருக்கிறவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன் திரைத்துறையில சாதிக்கிறவரை நீங்க அவங்களுக்கு வேலை கொடுக்க சொல்றேன் நீங்க ரொம்ப எக்ஸ்பர்ட் இந்த ஜாப்ல சூப்பரா பண்றீங்க அதனால அங்கேயும் போய் வேலை பாருங்க தயவுசெய்து அங்கேயே ரிப்போர்ட் பேப்பர் எடுத்து எழுதிடாதீங்க அப்படின்னாரு சரிங்க சார் சொல்லிட்டு வந்துட்டேன் பொம்ப சாணி பேப்பர் கொடுத்தாரு அது இனிமேல் பாட்டு எழுதிக்கணும் அதோட அந்த மாதம் ஒரு இருபத்தஞ்சாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதியே இந்த பஞ்சாயத்து நடக்குது அதோட ஒரு முப்பதாம் தேதி முப்பத்தொன்னு சம்பளம் வாங்கிட்டு கிளம்பிட்டேன் சரி எல்லோரும் விஷ் பண்ணிட்டு மியூசிக் டேரக்டர் ஆனந்தி இப்படிலாம் சொல்லி அப்போ வந்து ஆனந்தான் இப்படிலாம் இருந்த ஒரு பீரியடில் தான் வந்து சென்னைக்கு வந்து சேர்றேன் ஸோ மியூசிக் ரிலேட்டடாக எனக்கு வந்து அந்த இங்கே வந்து சினிமா சினிமாவை தனியாக ஒன்று பண்ணிங்க ஆமாம் அதுக்கு தவிர அடுத்தவங்க யாராவது கூப்பிட்டு இப்ப நீங்களாவே ஆமாம் அதை தான் சொல்ல வரேன் அதான் சொல்ல வர்றேன் இப்போ நான் ஒரு ஆல்பம் பண்ணி நல்லா ஹிட் ஆயிடுச்சுன்னு வரனேன் அப்போ எனக்கு அடுத்து எங்கே போகிறதுன்னு தெரியல எனக்கு வந்து ஃபாதர்ஸ் பழக்கம் கிடையாது யாரும் பழக்கம் கிடையாது அந்த நேரத்தில் எனக்கு ஆரம்பத்தில் எனக்கு விதை போட்டு உனக்கு கைப்பிடிச்சி கூட்டி போனார்ல தளபதின்ற ஒரு நல்ல நண்பன் அந்த நண்பன் தான் என்ன பண்ணார் என்னை கூட்டி போய் சாந்தம் ச சாந்தம் கம்யூனிகேஷனில் கூட்டி போய் அங்கே இருக்கிற டைரக்டர் ஃபாதர் ஒருத்தர் இருந்தார் டேவிட் டேவிட் ஃபாதர் யஸ் டேவிட் ஃபாதரத்தை கொண்டு போய் ஆனந்த் நல்லா மியூசிக் பண்ணுவோம் அப்படிலாம் அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க கொடுத்தே ஆகணும் சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அவருக்கு அவர் வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு பங்கு பாங்க ரெண்டு பேருக்கும் வந்து ஸோ அந்த மாதிரி பங்கு நீங்கள் ஆனந்துக்கு எப்படியாவது ஒரு வாய்ப்பு கொடுத்தாலும் ஒரு ஆல்பம் கொடுத்தாங்கன்னு சொன்ன உடனே இவருடைய இவர் 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 தான் இருப்பார் அதனால் திரும்ப திரும்ப சொல்லி அதனால் அதனால் தளபதி பேச்சை மறக்காமல் அவர் உடனே எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார் அதுதான் முத முதல்ல என்னுடைய லைஃப்பில் மொத்த மொதல் லைஃப்பை மாற்றின ஒரு ஆல்பம் வந்து என் ஏ சினி அப்படின்னு ஒரு ஆல்பம் ஆமாம் ஃபாதர் ஸ்ரீல்னு ஒருத்தர் அவர் அவருடைய மியூசிக்கில் வந்தது அதில் அந்த ஆல்பம் நல்லா சூப்பர்ட்டு போய் ஹிட்டாச்சு இன்றைக்கும் நிறைய சர்ச்சஸ்லாம் அந்த பாடல் பாடிட்டு இருக்காங்க ஆனந்தம் பொங்கும்னு ஒரு பாட்டு வந்து அதுதான் இருக்குது அந்த நிறைய இருக்குது அது வந்து ஆனந்தம் பொங்கும் அன்பின் பலியிலே அர்ப்பணம் செய்தேன் எந்த நிதயமே அப்படின்னு ஒரு பாட்டு ரொம்ப ஹிட்டான சாங் அது வந்து ஸோ இந்த ஆல்பம் கிட்டான வரணும் டே டேவிட் ஃபாதருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு உடனே அந்த சாந்தோ கம்யூனிகேஷனுக்கு அப் அந்த அந்த பீரியடில் என்னென்னா ஒரு இன்ஃபோ இன்ஃபர்மேஷன் ரெக்கார்டிங் ஸ்டுடியோவில் யாராவது பண்ணணும் ரெக ஆல் ஃபாதர்ஸ்லாம் பண்ணணும் அப்படின்னா எல்லாருமே சாந்தவங்க கம் இப்போ தான் ஃபோன் கால் பண்ணி டேரெக்டாகவே அவங்கவுங்க மூவ் பண்ணிக்கிறாங்க ரெக்கார்ட் பண்ண அந்த காலத்தில் அப்படி இல்லை எல்லாருமே கம்யூனிகேஷனுக்கு வரணும் டேவிட் ஃபாதர் சொல்வார் இவ்வ இந்த ரெக்கார்டிங் இவரை வச்சு பண்ணுங்க இவரை வச்சு பண்ணுங்கன்னு அவர் செம்ம எக்ஸ்பர்ட்டு அதனால வந்து தான் இயக்குநராகவும் இருக்கார் அதுதான் பெரிய கூடுதல் தகவல் இதில் வந்து ஆமாம் எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் எனக்கு ரொம்ப ஒரு வழிகாட்டி ஆமாம் இந்த வழிகாட்டி மாதிரி அவர் எனக்கு ஒரு வழிகாட்டி இந்த கிறிஸ்தவ உலகத்தில் நான் உள்ள நுழைஞ்சதுக்கு வந்து அது நான் வந்து இன்னைக்கு இல்லை ஆல்பம்ஸ் வரிசையாக செய்ய ஆரம்பித்தேன் நிறைய காங்கிரிகேஷன் எனக்கு வந்து வர்ற இந்த ஃபாதர் வந்தாலும் எனக்கு உடனே ரெக்கார்டிங் ஸ்டுடியோ கூட்டி போய் என்னுடைய பாட்டை போட்டு காட்டுவார் அப்போ எம்பி த்ரீ அதெல்லாம் கிடையாது ரெக்கார்டிங் ஸ்டுடியோக்கே வர வச்சு இந்த பாட்டு இந்த பாட்டு பார்க்க சூப்பராக பண்ணிக்கிறார் புது மியூசிக் டேரக்டர் ஆனந்தன் பேர் சூப்பராக செய்யலாம் நல்லா செய்யலாம் சொல்லுவாருலாம் இது இவ்வளோ ஆகும் இவ்வளோ வரும் எல்லோரும் ஓகே பண்ணிடுவாங்க எனக்கு வாய்ப்பு வந்துக்கிட்டே இருக்குது எனக்கு வந்துகிட்டே இருக்கு நான் நிறைய நாள் காலைல எழுந்து ப்ரெஷ் பண்ணுறதெல்லாம் சார்ந்தோம்லே கிடப்பேன் அங்கேயே கிடப்பேன் ஒரு பீரியட் அப்படி ஓடிக்கிட்டு இருந்துச்சு ஸோ அப்புறம் வெளி உலகத்தை கொஞ்சமாக தெரிய ஆரம்பித்தோடனே ஃபாதர் மைக்கேல் மரிதாஸ்னு ஒருத்தர் வந்து பழக்கமாகறாரு அதுவும் இவர் தான் பண்ணித்தரார் தளபதி தான் பண்ணித்தர்றாரு பழக்கம் பண்ணாதான் அவர் ஒரு ஒரு ஆள் ஆமாம் இருக்கட்டும் எப்படி இருந்தாலும் சரி அதனால் அதெல்லாம் முன்ன பின்ன இருந்தாலும் பிரச்சனை இல்லை அது பிரச்சனை இல்லை தர ஸோ இப்போ வந்து அவர் வந்து எனக்கு ஒரு ஒரு தங்க தொட்டில் கேட்டு வந்தேனான்னு ஒரு பாடாங்க ஆமாம் அப்போ ஒரு ஒரே ஒரு சாங்கு நல்ல லைவ் பண்ணி பண்ணணும்னு சொல்லி கேட்டாங்க நான் மியூசிக் பண்ணி கொடுத்தேன் அது ரொம்ப பிடிச்சி போனவர்னா அந்த ஃபாதர் மைக்கேல் ஃபாதர் மைக்கேல் மரிதாஸ்ன என்னோட பேசுவாயான ஒரு ஆல்பம் பண்ண போகிறேன் அது நீங்கள் தான் மியூசிக் பண்ணணும்னு சொல்லி சொன்னார் அதில் எஸ்பிபி பாட வைக்கணும் அப்படின்னு எனக்கு என்னுடைய கனவே அதுதான் அப்போ ரெக்கார்டிங் ஸ்டுடியோ போகிறதுக்கு அப்போ தளபதி வந்து அவர் ஒரு சொந்தமாக ஸ்டுடியோ ஒன்று வச்சுருந்தார் அந்த ஸ்டுடியோவில் தான் நான் என்னுடைய மியூசிக்லாம் பண்ணிகிட்டு இருப்பேன் நிறைய அந்த பீரியட்லாம் வந்து ரெண்டாயிரத்தி நாலில் ஒரு கூடுதல் தகவல் ஒன்று சொல்லிடுறேன் ரெண்டாயிரத்தி நாலில் சுனாமி வந்துச்சு சென்னையில் அப்போ அதில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஒரு ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு என்ஜிஓ நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய ஒரு என்ஜிஓ சேர்ந்து தமிழ்நாடு முழுக்க கடலோர பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு சீடியை வந்து கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க அவங்களுக்கு ஆறுதல் கொடுக்குற மாதிரி அவங்கள திரும்ப தேர்த்தி எடுத்துற மாதிரி அவங்களுக்கு மறுவாழ்வு கிடைக்கிற மாதிரி பல பாடல்கள் எட்டு பாடல்கள் செய்கிறதுக்கு அவங்க ஒரு முயற்சி பண்ணி வந்தாங்க எப்படியோ என்னுடைய கான்ட்ராக்ட் கிடச்சி வந்தாங்க வந்த வந்தவங்க இந்த மாதிரி பாட்டெல்லாம் கேட்டதுனால் அவ்வளோ சந்தோஷமாச்சு அப்புறம் ஒரே நாளில் உட்காந்து ஒரு எட்டு பாட்டுக்கு டியூன் போட்டு கொடுத்தேன் எட்டு பாட்டுமே உடனே அவங்கவுங்களே எழுதினாங்க ஒரே நாளில் எட்டு பாட்டுடைய லிரிக்ஸ் டியூன் ரெடி ஆயிடுச்சு அந்த ஆல்பமும் தளபதி சாருடைய ரெக்கார்டிங்கில் தான் நடந்துச்சு அப்போ அந்த ஆல்பத்தோடைய அது வந்து ரிலீஸ் வந்து நாகப்பட்டினத்தில் நடந்தது பெரிய நாகப்பட்டினம் கலெக்டர் தான் அதெல்லாம் ரிலீஸ் பண்ணாங்க அந்த ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்த ஆல்பத்தோடைய அவுட்புட் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக போச்சு அது ரொம்ப ரீச் ஆயிடுச்சு பயங்கர ரீச் ஆயிடுச்சு இப்போ இந்த ஆல்பம் பண்ணி முடித்தவர்னா முத முதல்ல லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் போட்டு வீணை தப்லா ஃப்ளூட்டு நாதஸ்வரம் அதுபோல் பெரிய பெரிய பாடகர்கள் அது நித்திஸ்ரீ மகாதேவன்லாம் அதில் பாடினாங்க பெரிய பெரிய பாடகர்கள்லாம் பாடகெல்லாம் பாடினாங்க அதனால அந்த ஆல்பம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிடுச்சு வந்து அதன் மூலியமாக எனக்கு ஃபாதர் மைக்கேல் மரிதாஸ் இன்னொரு இந்த என்னோடய பேசுவாயா பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னது எனக்கு லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் பண்ணணும் லைவ்னால் கம்ப்ளீட் வயலின்ஸ்லாம் போடணும் அப்படின்னாரு அப்போ குரூப் வயலின்ஸ் போடணும் ஒரு பத்து பேர் வயலின் வியாலோஸு செல்லோ இதெல்லாம் போட்டு கம்ப்ளீட் பண்ணணும் பிராஸ் செக்ஷன்ஸ் கம்ப்ளீட்டாக வேணும் குயரஸ் வேணும் கம்ப்ளீட் லைவு ரெக்கார்டிங்காக இருக்கணும் எனக்கு வந்து அப்படின்னாரு உங்களால் செய்ய கொடுக்க செஞ்சு கொடுக்க முடியுமான்னு அப்போ நான் தளபதி கேட்டேன் தலை இந்த மாதிரி கேட்குறாங்க நான் என்ன சொல்ல எப்படி நீங்கள் தைரியமாக ஒத்துக்குங்க நான் பார்த்துக்குறேன் ஹம்னர் அந்த நம்பிக்கை எனக்கு பெரிய உந்து சக்தியாக இருந்துச்சு அன்றைக்கி இதை உண்மை அந்த எனக்கு கிடைச்ச அந்த எனர்ஜி இங்கேருந்து கிடச்ச வரனே நான் வேகமாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் கட்ட கட்ட எனக்கு க்ரியேட்டிவிட்டி நிறைய வந்துக்கிட்டே இருக்கும் அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சு ஒரு ஆல்பமாக கொண்டு வந்த பிறகு இதை செய்கிறதுக்கு ஒரு ஸ்டுடியோ வேணும் அப்படின்னு சொல்லும்போது பொதுவாகவே தனக்கிட்ட ஒரு ஸ்டுடியோ வச்சுருக்கவங்க என்ன செய்வாங்கன்னா சார் ஏன் ஸ்டுடியோலேயே பண்ணலாம் சார் சின்ன சின்னதாக வச்சு பண்ணலாம் சார் விடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டுடியோவில் வச்சு தான் செய்ய வைப்பாங்க ஆனால் அதுக்கு ஒரு பெரிய மனசு தளபதிட்டு உண்டு ஏன் ஸ்டுடியோ செட் ஆகாது ஸ்டுடியோ சின்ன ஸ்டுடியோ உங்களுக்கு வயலிஸ்டில் வச்சுக்கிறதா பெரிய ஸ்டுடியோ வேணும் நான் இன்னொரு ஸ்டுடியோ இன்ட்ரொடியூஸ் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு வின்சி ப்ரொடக்ஷன்ஸ் வின்சி ஸ்டுடியோன்ற இன்ட்ரொடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க அப்போ தான் லைஃப்பில் மொதல் முதல்ல போய் பார்க்குறேன் அவ்வளோ பெரிய ஸ்டுடியோவை போய் பார்க்குறேன் இவர் தான் கூட்டிகிட்டு போய் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறார் அது எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு என்னை கொண்டு போகுது எனக்கு வந்து ஒரு பெரிய விசிட்டிங் கார்டு கிடச்சது வந்து அந்த ஆல்பம் ரெண்டாயிரத்தி ஆறில் என்னோடு பேசுவாயான்னு செஞ்ச ஒரு ஆல்பம் தான் அதில் எஸ்பிபி ரெண்டு பாட்டு படிப்பார் அதில் ஒரு பெரிய ஒரு பெரிய மிராக்கள் நடந்தது ஆல்பம் எழுதுனீங்களா அதில் நான் எழுதுகிறேன் ஃபாதர் மைக்கேல் மரியாதாஸ்டைய பாட்டு தான் எல்லாமே அதில் ஒரு பெரிய மிராக் நடந்துச்சு எஸ்பிபி என்ன ஆச்சுன்னா எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் வந்து பாடுறேன்னு ஒத்துக்கிட்டாரு ஒத்துக்கிட்டாரு நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணி மியூசிக்லாம் ரெடி பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி அவர் கையில் கொடுத்தாச்சு வருவார் ரெண்டு காட்டி ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் திடீர்னு நாளைக்கு பாட வேண்டிய ரெக்கார்டிங் நாள் சாயந்தரம் அவருடைய மேனேஜர் அவர் பேர் என்ன விட்டல் விட்டல் ராவ் அவர் விட்டல்கிட்ட வந்து நம்ம இவருக்கு இன்சார்ஜு அவர் பேர் என்ன அஜுபாய் அஜுபாயிட்ட வந்து கால் வருது அவர் விட்டு அஜுபாயிட்ட சொல்லி அஜுபாய் வந்து நம்ம சாதாரண சொல்லி மினிஸ்டர் ஸ்டுடியோக்கு தகவல் வருது எப்படி எஸ்பி பாலசுப்ரமணியம் அமெரிக்கா கிளம்புகிறார் ஃபாதர்ட்ட போய் சொல்றோம் ஃபாதர் சொல்றாரு அவர் வருவார் வெயிட் பண்ணுங்க அப்படின்னா ஃபாதர் மைக்கேல் மரிதாஸ்ட் நான் சொல்கிறேன் ஃபாதர் அவர் ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு இருக்கார் ஃபாதர் அப்படின்னு அவர் வருவார் இவர் பிரேயர்லேயே உந்திருக்காரு கையில் ஜோமால வச்சுட்டு அப்படியே உட்காந்துருக்கார் ஸ்டுடியோ கன்சல்ட் ரூம்ல உட்காந்துருக்காரு தனிமையில் உட்காந்துருக்காரு என்னடா சொல்லிட்டு இருக்காருன்னு நாங்கள் வெளியே கொண்டுக்க சரி என்னமோ தெரில என்ன தெரில ஒரு திரும்ப சொல்லலாம் பார்த்தா அவர் நம்பவே இல்லையே என்ன நடந்ததுன்னா கடவுள் என்ன திட்டம் வச்சுருக்காருனா இவர் ஏர்போர்ட்டுக்கு போயிருக்காரு போய் மூணு பேருக்கு டிக்கெட்டு எஸ்பி பாலசுப்ரமணியம் சரண் எஸ்பியோடய ஒய்ஃப் மூணு பேருக்கும் அவர் பொண்ணு அமெரிக்காவில் இருக்காங்க உள்ளே போகும்போது அந்த சர்தாஜி போலீஸு செக் பண்ணுவான்ல டிக்கெட்டை செக் பண்ணல டிக்கெட்டை செக் பண்ணால் இவர டிக்கெட்டில் இருபத்தெட்டு இருபத்தெட்டு இல்லைல்ல இருபத்தெட்டு டேட்டு பொண்ணு சரணுடைய டிக்கெட் வாங்கி பார்க்குறாங்க இருபத்தி ஏழு ஒய்ஃபோட டிக்கெட் வாங்கி பார்க்குறாங்க இருபத்தி ஏழு டேட்டு மாறி ஒரே நேரத்தில் போகணுன்றவங்க மாறி டிக்கெட் கொடுத்துருவோம் இப்போ என்னென்னா உங்களுக்கு வந்து நாளைக்கு தாசா ட்ராவல் இன்றைக்கி இல்லை அவங்க ரெண்டு பேருக்கு தான் இன்னைக்கு டிக்கெட்டே இருக்குது உங்களுக்கு நாளைக்கு தானே டிக்கெட் விட்றாங்க டிராவல்ஸுக்கு ஃபோன் பண்ணிக்கலாம் சார் எங்கே மிஸ்டேக் நடந்ததுன்னே தெரியல சார் பார்க்கல நாங்களும் பார்க்கல சார் உங்களுக்கு இருபத்தேழு இருபத்தி இன்னைக்கு ஏழு டிக்கெட் லாஸாக நான் கொடுத்துருக்கோம் இருபத்தெட்டு எப்படி மாறுச்சுனே தெரியல சார் அப்படின்னு அப்புறம் என்ன எஸ்பிபி எல்லா லக்கேஜையும் அவங்க ஒய்ஃப் பையன் பேரையும் அனுப்பிட்டு இவர் வெளியே வர்றாரு விட்டல் விட்டல் வந்து கூப்பிடறாரு இவருக்கு மறுநாள் தான் டிக்கெட்டு மறுநாள் தான் டிக்கெட்டு ஸோ மறுநாள் ஃபுல்லாக ஃப்ரீ விட்டலை கூப்பிட்டாரு ஏதோ பாட்டு பாடணும்னு சொன்னாங்கள்ல அவங்கள்ட நாளைக்கு காலைல வரேன்னு சொல்லு ஹெட்டல் உடனே நைட்டு உடனே இன்சார்ஜ் அஜிபாய்ட்டு அஜ்ஜு பாய் சொல்ல அஜுபாய் பாய் உடனே சதா கால் பண்ணி எஸ்பிபி நாளை காலைல வர்றாரு என்னடா நடக்குது தான் அவருக்கு ட்ரெயின் அவருக்கு வந்து ஃப்ளைட் கேன்சலாம் நாளைக்கு தண்ணா அவருக்கு வந்து அப்படின்னாங்க என்ன நடந்ததுன்னே புரியல எங்களுக்கு வந்து மறுநாள் காலையில் பத்து மணிக்கு ஸ்டுடியோ வந்து இறங்குன வரலையே பாதை அவருக்கு ஒரு சால்வப்பட்டார் போட்ட வந்து எஸ்பிபி போதே கேள்வி ஃபாதர் என்ன மந்திரம் போட்டிக்கு என் ட்ராவலையே மாற்றுறது எப்படி அப்படின்னு வரணும் அப்போ தான் ஃபாதர் வர சொன்னார் இந்த பாடல் நீங்கள் தான் பாடணுன்றதே கடவுளுடைய திட்டம் தள்ளிப்படவும் முடியாது எங்களுக்கு நாங்கள் ப்ரொடக்ஷன் இந்த ரிலீஸ் டேட்லாம் பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம் சார் அதனால தான் நாங்கள் ப்ரேயரில் வச்சோம் எங்களுக்கு நீங்கள் எங்களுக்கு பாடணுன்னு தான் ஆசைப்பட்டோம் ஃபாதர் இன்றைக்கி நான் டோட்டலாக ஃப்ரீ நல்லா தர ரெண்டு பாட்டு தானே ரெண்டு பாட்டு நல்லா பாடித்தாரு வந்து உட்கார்ந்து பாடினாரு பாட்டு ஒரு ஒன்னு வரும் அழைக்கும் தெய்வமேனு அது ஒரு பாடும்போது நாங்கள் கம்போஸ் பண்ணி கொடுத்த விதம் இருந்து வேற மாதிரி அவர் பாடினாரு உடனே நான் பசராமைக்கு அவர்கிட்ட வந்து சார் இந்த தொகையா கொஞ்சம் தம்பி நீங்க உள்ள வாங்க அப்படின்னாரு உள்ள போயிட்டு உடனே மினிச்சிட்ட மைக்லயே மினிச்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மைக் ஆஃப் நிக்க நான் பேசி நான் கொஞ்சம் கூல் பண்ணிட்டு வரேன் நான் ஒரு நான் வைப்ரேட்டிங்காக போகிறேன் என் லைஃப்பில் முதல்ல எஸ்பி போய் பக்கத்தில் பார்க்குறேன் உள்ளே போனார்னா அப்படியே தோட்டில் கைப்பட்டார் தோளில் கைப்பார் அவர் இப்படி இருக்கார் நான் இப்படி இருக்கேன் அப்படியே கோழி குஞ்சு பார் எப்படி அணைச்சிக்கிட்டார் அணைச்சிட்டு டியூன் சூப்பராக இருக்குது தம்பி சூப்பராக பண்ணியிருக்கீங்க நல்லா மியூசிக் பண்ணியிருக்கீங்க சூப்பராக இருக்குது உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி என்னை சொல்லிக் கொடுங்க நான் பாடித்தரேன் நீ வந்து கூச்சப்படாத பிள்ளைங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு தோல்லை கட்டி தட்டி கொடுத்துட்டு உனக்கு எப்படி தான் வேணும்னு சொல்லு அப்படி நான் பாடித்தரேன் பிரச்சனை கிடையாது நீங்கள் நான் டோட்டல் ஃப்ரீ அந்த பாட்டு தான் என்னோடு பேசுவேல என்னை அழைக்கும் தெய்வமேனு பாட்டு இன்னைக்கும் அந்த பாடல் எந்த இடத்துலலாம் குருத்துவ விழா எங்கெங்க நடக்குதோ அங்கெல்லாம் அந்த பாடல் முதல் பாடலாக ஒழிக்கும் கேட்டுருக்க என்னை அழைக்கும் தெய்வமே உண்மை மக்களின் விடுதலைக்காய் என்னை அனுப்பும் தெய்வமே உன் மக்களின் விடுதலைக்காய் நான் சிறுவன் என்றேன் சொல்லாதே என்றாய் அயுபயம் என்றே நஞ்சாதே என்றாய் பேசவும் தெரியாது என்றேன் பேசுவதோ நீ என்றாய் இறைமையாவோட பகுதியில் இருக்கக்கூடிய வார்த்தைகளாக தெரிஞ்சும் உள்ள வார்த்தைகள் ரொம்ப அனுபவமான வார்த்தைகள் மைக்கேல் மரிதாஸ் எழுதி எழுதி இசை அவருடைய அவருடைய தந்து பின்னாடி அதோட பின்னணி இசையெல்லாம் அந்த நம்ம குழுவுலே மறக்க முடியாது அது ரொம்ப மறக்க அவர் வந்து அவர் தன்னலமற்ற நபர் அவர் வந்து எந்த சுயநலம் எதுவுமே இல்லாம நம்ம கூடவே இருந்து எனக்கு வந்து அந்த நேரத்துல நம்பர் ரொம்ப இரும்பிகிட்டு இருப்பேன் நான் வந்து தூக்கம் இல்லாமல் இருப்பேன்றதுனால அங்கேருந்து கிளரிசல்ல இருந்தே வரும்போதே எனக்கு அவர் வந்து என்ன பண்ணுவார்னா தூக்கமொழி காப்பி எனக்கு வந்து கொண்டு வருவார் ஒவ்வொரு தடவையும் ஆமா ஆமாம் எல்லாம் போயிருந்தோம் தருணம் அதெல்லாம் ஒரு 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 கப்பமா மகிழ்ச்சியான தருணங்கள் அதெல்லாம் வந்து அதுக்கு அப்புறமா என்னென்ன பாடல்கள் அதுக்கப்புறம் நிறைய பாடல்கள் வந்துருச்சு என்னுடைய ஒரு முந்நூறு ஆல்பம் இருக்குது என்னோடது வந்து அதாவது தொண்ணூத்தெட்டில் விதை போட்டு கொடுத்த இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு ஆல்பம் இருக்குது இப்போ அந்த முந்நூறு ஆல்பம் முடிஞ்சதுக்கு அப்புறம் காலங்கள் எப்படி மாறிடுச்சுன்னா அந்த சிடி கல்ச்சர் முடிஞ்சு போச்சு யூடியூப் வந்துருச்சு எம்பி த்ரீ வந்துருச்சுனால அந்த சிடி வியாபாரம் நலுவளைஞ்சு போனதுனால தொகுப்பு போயிருச்சு அதனால் இப்போ ஃபுல்லாக சிங்கிள் கவர்னு சொல்லி யூடியூப் சாங் தான் பண்ணுறாங்க என்னுடைய சாங் இப்போ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூவாயிரத்துக்கு மேலே என்னுடைய பாடல்கள் யூடியூப்லேயும் இருக்குது வழியிலையும் இருக்குது அது போக தனியாக நான் கம்போஸ் பண்ணி நான் எழு நான் எழுதி இசையமைச்ச பாடல்கள் அது ஒரு ஒரு ஆயிரம் பொதுவாக பாடல்கள் என்னோட யூடியூப் சேனல்லே இருக்கு என்னோட பாடல ஒரு ஆயிரம் பாடல்கள் யூடியூப் சேனலோட ஏஜி ப்ரொடக்ஷன்ஸ் பேர் ஏஜி ப்ரொடக்ஷன்ஸ் ஆனந்த கீதன் இருக்கும் இது தவிர நீங்க சமுதாயத்தில் கிறிஸ்தவ சமுதாயத்தில் ஒரு அமைப்பு ஒன்று ஏற்படுத்தி நிறைய கலைஞர்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்குறீங்க அது வந்து பாடகர் குழு அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து அதாவது குருத்துவம் எவ்வளவு முக்கியமோ அதுக்கு இணு அது ஈடு இணையற்ற ஒரு பக்கத்தில் பக்கத்திலே இருக்கக்கூடிய இன்னொரு அமைப்பு எதுனா பாடகர் குழு பாடகர் குழு இல்லாமல் ஒரு திருப்பலி இல்லை அது உண்மை அது எல்லா குருக்களுக்கும் தெரியும் ஏன்னா நம்முடைய வழிபாடு அத்தனையும் இசையின் வழி வழியிலே இருந்தது பிதாசுதன் பிரசுத்தாவில் போடுறதுலேருந்து அத்தனையும் இசைதான் முடியிற வர சென்று வர திருப்பலி முடிந்ததுன்னு சொன்னாவே அதுவே ஒரு அதுவே மோகன காலத்துல சொல்லி முடிப்பாங்க இசையின் அடிப்படையில் இருக்கிறதுனால நம்ம வந்து பாடுறக்குள்ள ரொம்ப முக்கியம் நான் சின்ன குழந்தையில இருந்தே அதுலேயே கலந்துவேன் சின்ன எங்க அப்பா கொயர் மாஸ்டர் மதுரை சென்மேஸ் கொயர் மாஸ்டர்னால நான் சர்ச்ல எங்க அப்பா கூடவே இருந்தேன் இப்ப நான் கொயர் மாஸ்டர் என் பையன் நான் நான் கொயர் நான் சென்ட் மத்தியா சர்ச் அசோக் நகர் பேரிஸில் நான் கொயர் மாஸ்டர் இன்றைக்கி என் பையன் வந்து இங்கிலீஷ் கொயரில் அவன் குயர் மாஸ்டராக இருக்கான் இப்போ காலேஜ் போக போகிறான் வந்து ஸோ இந்த மாதிரி ஒரு பாடகர் குழுவில் இருக்கும்போது என்ன ஒரு ரெண்டாயிரத்து பதினஞ்சு வரை ஒரு காலம் எப்படி இருந்தது வரலாறு எப்படி இருந்ததுன்னா அவங்க பாடகர்களுக்கான ஒரு ஒரு பாதுகாவலி சென்ட் செஸ்லியா அவங்களுடைய ஃபீஸ் வருஷத்துக்கு ஒரு தடவை வரும் நவம்பர் இருபத்தி வரும் அந்த இருபத்தி ரெண்டாம் தேதி மட்டும் பாடகர் குழுவில் கூப்பிட்டு என்ன செய்வாங்கன்னா அப்போ கூட அவங்களுக்கு எந்த செலிப்ரேஷனுமே இருக்காது அது வேற ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வர பூசையில் மட்டும் என்ன செய்வாங்கன்னா பூசை முடிகிற நேரத்துக்கு இன்றைக்கி பாட செயின் செஸ்லியா திருவிழா நம்ம பாட்டு பாடுற பாடல்களுடைய எல்லாருக்கும் நம்முடைய வாழ்த்துக்கள் தெரியும் இப்போ எல்லோரும் கரத்தட்ட கரங்களை தட்டுங்கள்னு சொல்கிறதே அன்னைக்கு மட்டும் அதோடு அவ்வளோதான் அப்புறம் இப்போ நம்ம இங்கே மத்திய சேர்ச்சில் இருக்கோம் நாங்கள் இருக்கோம் கரங்கள் தட்டிட்டாங்க பக்கத்தில் நெசப்பாக்கம் பாரீஸ் இருக்குது இங்கே கோடம்பாக்கம் பாத்திமா சர்ச் இருக்குது இந்த குயர் மக்கள்லாம் யாருன்னு நமக்கு தெரியவே தெரியாது நாங்களாம் ஒரு ஐலண்ட் மாதிரி இருந்தோம் தனித்தனி தனித்தனியாக இருக்குது இங்கிட்டு திருமூர்த்தி இருப்பா கருணாமூர்த்தி இருப்பார் நெசப்பாக்கத்தில் அவர் யாருன்னு எனக்கு தெரியாது இந்த பக்கம் இவ்வா இருப்பான் தினேஷ் இருப்பான் தினேஷ் யாருன்னு எனக்கு தெரியாது இந்த உறவு கிடையாது எந்த கரெக்டாக சொன்னீங்க நல்ல சரியான வார்த்தை எந்த வித உறவும் இல்லாமல் அப்படி தான் திருச்சி வச்சுருந்தது இப்போ பிஷப் வந்து ஏம் சின்ன பிறந்தார் அவர் வந்து ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ணுறார் சென்னையில் இருக்கக்கூடிய பாடகர் குழு பாடகர் குழுக்கள்லாம் சேர்த்து ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ணுறாரு அந்த மீட்டிங்க்கு எங்கள் சர்ச்சு சார்பாக எங்கள் பேரன்ஸ் பிஸ்ட்டு என்ன அனுப்புகிறாரு சீனியர் கொயர் மாஸ்டராக ஆகிறாரு என்ன அனுப்புகிறார்கள் அப்போ தான் நான் போய் முத முதல்ல அந்த பாடகர் குழுக்கொருக்கான கோரிக்கைகள் என்னன்றது நான் ஒரு லிஸ்ட்டு எழுதுறேன் ஏன்னா நானும் ஒரு ஒரு கொயர் மெம்பர் குயர் மாஸ்டர்னால எனக்கு என்னென்னலாம் தோணுதோ கடவுள் எனக்கு வெளிப்படுத்தினது அது நான் என்னுடைய சுய அறிவுளை நான் எழுதவே இல்லை அத்தையும் கடவுள் எனக்கு வெளிப்படுத்தி அத்தனையும் நான் எழுதினேன் எழுதி அந்த மீட்டிங்கில் போய் சொன்னேன் எல்லாரும் அப்படியே ஆச்சரியப்பட்டாங்க மீட்டிங் முடிஞ்சவரனே எல்லாரும் என்கிட்ட வந்து ஃபோன் நம்பரில் வாங்கினாங்க சார் என்ன சார் புது வகையான சிந்தனையாக இருக்குது சார் இது நல்லாயிருக்கு சார் அப்படின்னாங்க அப்போ நான் வந்து சின்னப்பாட்டாக நான் கேட்டேன் ஆண்டவரே நாங்கள் சென்னையில் இருக்கக்கூடிய குயர் மாஸ்டர்ஸ்லாம் நாங்கள்லாம் ஒரு ஒருங்கிணைச்சி ஒரு சென்னை கொயர் அசோசியேஷனு நாங்கள் சிசிஏன்னு ஒன்று வச்சுக்கிறோம் நாங்கள் வந்து ஆரம்பிச்சுக்கிறோம் அப்போ அப்போ கொயர் மாஸ்டருடைய லெவல் எப்படி இருந்ததுன்னா ஒரு பக்கம் எயித் கிரேடு படித்த குயர் மாஸ்டர்ஸ் இருந்தாங்க பியானிஸ்டில் இருந்தாங்க இன்னொருத்தவங்க மியூசிக்கே தெரியாமல் மியூசிக் நல்லா தெரிஞ்சுங்க மியூசிக்கே தெரியாமல் அனுபவம் அனுபவத்தில் வந்து சும்மா கீபோர்டு ஆப்ரேஷன் கூட தெரியாது அப்போ தான் கீபோர்டில் வந்த நேரம் கீபோர்டு சும்மா ஒரு கீபோர்டு தொட்டுட்டு ஃபோர் ஃபோர் தான் போட்டுவிட்டு த்ரீ ஃபோரில் பாடிட்டு இருப்பாங்க அதெல்லாம் வந்து வாய்ப்பே இல்லை அப்படி பண்ணக்கூடாது ஆனால் அவங்களுக்கு தெரியாது அதனால இஷ்டத்துக்கு பாடிட்டு இருப்பாங்க இந்த இம்பேலன்ஸை வந்து பேலன்ஸ் பண்ணுறது எப்படி அப்படின்னு நான் ஒரு ஒரு மெத்தடாலஜி ஒன்று உருவாக்கினேன் இவங்களையெல்லாம் உருவாக்கி எல்லாத்தையும் ஒன்று ஒன்றை ஒரு மீட்டிங் போட்டு நல்லா படித்த கொயர் மாஸ்டர்ஸ்ஸு படிக்காத கொயர் மாஸ்டர்ஸ் இவங்களில் ஒரு ஒரு செமினார் மாதிரி வச்சு இவங்கள்ட இருக்கிற நாலேஜை வந்து இவங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்றத வந்து நான் வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காக உருவாக்குனேன் என்னுடைய அந்த கோரிக்கையை வந்து அவங்க வந்து உதாசீனப்படுத்திட்டாங்க நான் நவம்பர் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் செஸ்லியமால் ஃபீஸ்ட்டு காலையில் மாதம் முடிச்சுட்டு வீட்டுக்கு பத்து மணிக்கு வர்றேன் மனசெல்லாம் காயம் எனக்கு நான் சொல்றது மிகைப்படுத்தி நினைக்கிறேன் அதிகம் இதுதான் உண்மை என் மனசெல்லாம் காயத்தில் இருந்துச்சு உட்கார்ந்தேன் ப்ரேயர் பண்ணேன் அண்டவரே இதுக்கு என்ன தீர்வு அப்போ எனக்கு வந்து ரெண்டு நண்பர்கள் பழக்கமானாங்க அந்த திரு ரேன்சம் அப்படின்னு எங்கள் கோடம்பாக்கம் பேரஸ்ட்ல இருந்தவர் நல்ல நல்ல குயர் மாஸ்டர் சீனியர் மோஸ்ட் கொயர் மாஸ்டர் அவர் எனக்கு பழக்கமானாரு அன்பின் நவராஜன் இங்கே இருக்கார் அவர் பழக்கமானாரு அவங்களெல்லாம் அவங்ககிட்ட இந்த மாதிரி விஷயங்களை பற்றி பேச 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 அவர் என்ன பண்ணாங்கன்னா சார் இப்போ தான் புதுசாக வாட்ஸ்அப்னு ஒன்று உருவாகி இருக்கு சார் ஸ்மார்ட் ஃபோனில் வந்துட்டுருக்கு நீங்கள் வேணால் இவங்களெல்லாம் ஒருங்கிணைச்சு ஒரு வாட்ஸ்அப் குரூப் மாதிரி ஒன்று ஆரம்பிங்க அப்புறம் நம்ம போக போக அதை கொஞ்சம் டெவலப் பண்ணுவோம் அப்படின்னாங்க நல்ல ஐடியாவாக இருக்குன்னா வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு முத முதல்ல எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் லோக்கலில் இருந்த நண்பர்கள் என்னுடைய சொந்தக்காரங்க என்னுடைய சித்தப்பாப்பையேங்க பெரிய பாப்பையே எல்லாருமே கொயர் மாஸ்டர்ஸ் அவங்களெல்லாம் ஒன்று ஒன்று சேர்த்து ஒரு குரூப் வச்சு ஆரம்பித்தோம் அப்போ தான் என்ன பேர் வைக்கலாம் அப்படின்ற போது வந்து நான் சென்னை கொயர் அசோசியேஷன் தான் மனசில் வச்சுருந்தது இப்போ ஒவ்வொரு ஊரில் இருந்து வர்றதுனால இதை தமிழ்நாடு லெவலில் கொண்டு போகலாமே அப்படின்னு ஆரம்பிக்கும் போது தமிழ்நாடு ஃபஸ்ட்டு நான் ஆரம்பித்தது வந்து தமிழ்நாடு கேத்லிக் கொயர் அசோசியேஷன் தான் பேர் வச்சேன் அதுவும் டிஎன்சிசியை தான் அப்புறம் இதுக்கு பைலாஸ்லாம் உருவாக்கணும் அப்படின்னு ஒரு வெறி அது மேலே ஒரு பயங்கர வெறி வந்துருச்சு ஆரம்பிச்சிடணும் எப்படி ஆரம்பிச்சிடணும் அது ஒரு லீகலா பண்ணிடணும் அப்படின்னு பேசி எல்லாம் பேசி முடிவு பண்ணும்போது ஒரு ஃபாதர் லாரன்ஸ்னு ஒருத்தர் மாதிரி ஜெசிட் ஃபாதர் ப்ளீஸ் அவர் சொன்னார் நான் பைலாஸ் நான் எழுதி தர்றேன் நீ நீ எடுத்த முயற்சி வந்து சாதாரண முயற்சி கிடையாது இது திருத்தவை வரலாற்றுலேயே பெரிய லெவலில் போகும் அதனால இதுக்கு பைலாஸ் எப்படி உனக்கு சேஃபானதாக கொண்டு சொல்லிட்டு அவர் அழகாக பைலாஸ் எழுதி கொடுத்தார் இதில் லேமன்ஸ் மட்டும்தான் இதில் வந்து பதவியில் வர முடியும் ஃபாதர்ஸோ சிஸ்டர்ஸோ பிஷப்போ யாருமே இதில் பதவிக்கு வர முடியாதுன்றது மொதல் இதே பிரச்சார் விதி அப்படி கொள்ளதார் என்ன பேர் வைக்க போறீங்கன்னாரு அப்போ நான் சொன்னேன் தமிழ்நாடு கேத்தலிக் ஒயர் அசோசியேஷன் வரும் கேத்தலிக்ன்ற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது லெமன் பயன்படுத்தக்கூடாது அந்த சிக்கு வேற ஒரு வார்த்தை கொண்டு வாங்க டக்குன்னு சொன்னேன் செஸ்லியா ஏன்னா அவங்க இசைக்குரிய இசைக்குரியவங்க எங்க பாடற்குழுடைய பாதுகாப்பு இதுவும் சி அதுவும் சி தான் வெரி குட் அப்படி வச்சுக்கலாமே அப்படின்னா தமிழ்நாடு செஸ்லியா கொயர் அசோசியேஷன் அப்படின்னு பேரை மாத்தி டிஎன்சிசி அப்படின்னு சுருக்கணும் வந்து நிறைய பேர் என்ன கேட்டாங்க ஏன் சார் நீங்க பேர் ஆனந்த கீதன் ஆனந்த கீதன் அந்த மாதிரி ஏதாவது உங்க பேரையை கொஞ்சம் கொண்டுடலாமே என்ன எனக்கு அதுல உடன்பாடையே கிடையாது எனக்கு வந்து இப்போ வந்து அது வந்து தமிழ்நாடு லெவல்ல நாங்க ஆரம்பிச்சோம் ரெண்டாயிரத்தி பதினாறுல ஏப்ரல் எண்டுல நாங்க வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்ல வந்து நாங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம் கவர்மெண்ட்ல முறையாக தமிழக அரசுல சங்க சட்டப்படி நாங்க வந்து இது பண்ணிட்டோம் அதோட நம்பரே ரொம்ப பிரசித்தி பெற்ற நம்பர் வந்து எல்லா இடத்துலையும் தடை போடுறதுக்கு ஒரு நம்பர் வைப்பாங்க அதுதான் எங்களுக்கு சரி சரி அந்த நம்பர் அதனால என்னென்னா எங்களுக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா எங்களை யாருமே தடை போட முடியாது அப்படின்றதால அது எங்களுக்கு வந்து நூற்றி நாற்பத்தி நாலு பார் ரெண்டாயிரத்தி பதினாறு அதுதான் எங்களுடைய சான்றிதழ் எண் ஸோ அதே முகவரி நம்ம முகவரி நம்ம ஆமாம் எங்களுக்கு வந்து அந்த அதெல்லாம் அந்த ஆரம்பத்துலேருந்து நான் சொல்லலை எனக்கு வந்து எல்லா விதத்துலையும் எனக்கு வந்து தோளோடு தோல் கொட்டி நான் இருக்கேன் ஆனந்த் நீ பண்ண ஆனந்த் அப்படின்னு சொன்னது இந்த மனிதன்தான் வந்து ஸோ அப்போ எங்களுக்கு அட்ரஸ் வேணும்னு சொல்லும்போது டிஎன்சிசிக்கு அட்ரஸ் கொடுத்ததும் இவர் தான் இங்கே தான் அங்கே ஆஃபீஸை வச்சு நடத்திட்டு இருந்தோம் இங்கே தான் நிறைய டிஸ்கஷன் நிறைய மீட்டிங்ஸு எங்களோட டிஎன்சிசி மீட்டிங் எல்லா இடத்துலையும் தளபதி சார் வந்து முன்னாடி நிற்பார் எங்களுக்கு வந்து கிருஷ்ணாஜன் வந்து கிருஷ்ணராஜனை வந்தார் மின்சின் வந்தாங்க ஸோ இதெல்லாம் எல்லாருடைய ஆதரவு அன்பு எங்களுக்கு இருந்ததுனால நாங்கள் தமிழ்நாட்டில் உள்ளதால் நாங்கள் ஆரம்பித்தோம் கடைசியில் என்னாச்சுன்னா தமிழ்நாட்டில் உள்ள ஆரம்பிக்கும் போது இங்கே பக்கத்தில் கேரளாவில் இருக்கக்கூடிய கொயர் மாஸ்டர்ஸ் ஒரு ரெண்டு பேர் எங்களுக்கு எங்க எங்கேயோ கோயம்புத்தூரில் இருக்கிறவங்கள்ட்ட பழக்கமாகி இந்த மாதிரி கொயர் மாஸ்டர்ஸ் இருக்காமல அசோசியன் இருக்காம்ல நாங்களும் வர்றோம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க கேட்டாங்க சரின்னு சொல்லி சேர்த்துட்டோம் இப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடமா பரவ ஆரம்பிச்சு இது அப்படியே எல்லா இடத்துலையும் பரவ ஆரம்பிச்சு இன்னைக்கு இந்தியாவுக்குள்ளே வந்து தமிழ்நாடு கேரளா ஆந்திரா ம தென் அந்தமான் அந்த மாதிரில மட்டும் ஒரு இருபது இருபது சர்ச்சஸ் இருக்காங்க இது அஞ்சு வளர்ந்துருச்சு நாங்க இதோட போதும் நினைச்சிக்கலாம் நினைச்சோம் நம்ம நம்மூர்ல இருக்க மாஸ்டர் கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய குயர் மாஸ்டர்ஸ் ஒரு நாலஞ்சு பேர் துபாயில் இருக்காங்க வெளிநாட்டில் இருக்காங்க அவங்க கான்டக்ட் இங்க இருக்க கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய மாஸ்டர்ஸ்ல அவங்களுக்கு தகவல் சொல்லி கொடுத்து அவங்க என்னைய காண்டாக்ட் பண்ணி சார் நாங்களும் வந்துடுறோம் சார் இப்ப தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சு அது இந்தியாக்குள்ள புள்ள பரவி இன்னைக்கு துபாய் பெஹ்ரின் அபுதாபி ஷார்ஜா அப்புறம் வந்து சிங்கப்பூர் மலேசியா அப்புறம் வந்து ஆஸ்திரேலியா லண்டன் கனடா மொத்தம் இது பாண்டி இன்னும் ரெண்டு மூணு நாடு பெல்ஜியம் அங்கே மொத்தம் பன்னெண்டு நாடுகள் இப்போ இருக்காங்க இது நம்ம டிஎன்சிசியோடைய உறுப்பினர்கள் அங்கே இருக்குள்ளே இருக்கு அதனால் நாங்கள் இது வந்து டிஎன்சிசியை வந்து இப்போ ஓவர் சிசின்னு வச்சுருக்கோம் கொண்டு போயிட்டுருக்கோம் இதற்கெல்லாம் அடிப்படை வந்து உங்களுடைய இசை ஆமாம் அந்த இசையை பாராட்டியவர்கள் பெரிய பெரியவங்களாம் பாடிட்டாங்க சிலர்லாம் அவங்களை வந்து பார்த்துப்பாங்க அந்த பாராட்டுகள் எப்படிப்பட்ட பிறகு யார் யார் பாராட்டினாங்க அதை பத்தின நிறைய பேர் அதுக்கு எஸ்பிபியுடைய எஸ்பிபிடைய பாராட்டுகள் கிடச்சது ரொம்ப பாராட்டுனாங்க அப்புறம்

உன்னிமேனன் உன்னிமேனன் படிக்காரு எனக்கு வந்து அவர்லாம் ரொம்ப வந்தாருன்னா என்ஜாய் பண்ணி பாடுவார் உன்னிமேனன் வந்து உன்னிகிருஷ்ணன் கிருஷ்ணன் மலையாளம் மலையாளம் ஆல்பம் பண்ணியிருக்கேன் ஆமா தெலுங்கு பண்ணியிருக்கேன் ஆமா இங்கிலீஷ் பண்ணியிருக்கேன் இங்கிலீஷ் ஆல்பம் நிறைய பண்ணிருக்கேன் இதை தவிர்த்து இப்ப நீங்க வந்து வெளிநாட்டில் உள்ள இசை கற்றுக்கொள்ள ஆர்வம் இருக்கிறவங்க எல்லாம் சொல்லி கொடுக்குறீங்க ஆமா அது 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 தனியாக ஒரு பக்கம் நாங்கள் செமினார்ஸ் கண்டெக்ட் இருக்கோம் இங்கே இருந்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா நிறைய கிராமங்களுக்கு நான் வந்து நிறைய டிராவல் பண்ணி அங்கே போய் அங்கே இருக்கிற கொ எங்களுடைய பணியே அது தான் டிஎன்சிசியுடைய பணியே அது தான் நாங்கள் வந்து இந்த மாதிரி நாங்கள் ஆரம்பத்தில் நினச்சோம்ல ஒரு பக்கம் இம்பேலன்ஸாக இருக்கிறவங்கள சமப்படுத்துறது இப்போ நாங்கள் அதெல்லாம் செஞ்சுட்ருக்கோம் நிறைய மறை மாவட்டங்களில் நாங்கள் போய் அங்கே பாஸ்டர் சென்டரில் போய் செமினார்ஸ் ஒன் டே செமினார் வச்சு அந்த மறை மாவட்டத்தை சேர்ந்த குயர் மாஸ்டர் இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தஞ்சாவூரில் பண்ணிணோம்

இசை கற்றுக்கொள்ள வேண்டும் அதில் குறிப்பாக கிறித்தவ இசை தெரிந்து கொள்ள வேண்டும் அவங்களுக்கு நான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம் உங்களை தொடர்பு ஆமாம் தாராளமாக தாராளமாக என்னை காண்டாக்ட் பண்ண சொல்லுங்க கண்டிப்பா நாங்கள் இது உங்களுடைய எதிர்கால திட்டம் என்ன எதிர்கால திட்டம் வந்து ஐஎன்டிசிஏ அப்படின்ற ஒரு அமைப்பு இன்டர்நேஷனல் இன்டர்நேஷ்னல் தமிழ் குயர் அசோசியேஷன் அது என்னுடைய பெரிய எதிர்கால டைட்டில் வச்சுருக்கேன் ஐஎன்டிசிஏன்னு ஒன்று உருவாக்கி அதில் டிஎன்சிசியவும் அது ஒரு பங்காக வந்துடும் போலவும் ஃபுல்லாக இருக்கக்கூடிய தமிழ் குயர் அத்தனையும் நான் எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கணும் எல்லோரும் அதில் ஒருங்கிணைக்காலும் அதுக்கு ரோம்லேருந்து எங்களுக்கு சான்றிதழ் கிடைக்கணும் எங்களுக்கு அதுக்கு நான் முயற்சி செஞ்சு செஞ்சுட்டே இருக்கேன் அது கடவுள் வழி நடத்துவார் அது முயற்சி வெள்ளட்டும் ஆமாம் இவ்வளவு நேரம் உங்களுடைய அந்த இறை இசை துறையில் நீங்கள் ஈடுபட்ட விதம் பற்றி சொன்னீங்க உங்களுடைய புனிதமான இந்த வேலைகள் தொடர்ந்து நடக்க கண்டிப்பாக நான் இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் கண்டிப்பாக நன்றி வணக்கம் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ